அறக்கட்டளையின் சார்பாகவும் காட்டுப்பாக்க தவமையத்தின் சார்பாகவும் அன்பர்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா பேசலாங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க, குருவே துணை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியையும் காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சிறுவர்களுக்கே விளையாட்டு எனும் சிந்தனை உரையை துவங்குவோம். சிறுவர்களுக்கே விளையாட்டு. உடலும் உயிரும் இசைந்து இயங்கும் அற்புத வடிவம் மனிதன். மனிதனது உடல் அமைப்பு வியத்தகு ஆற்றல்களை உள்ளடக்கமாக கொண்டது. உடலின் உயிர் சக்தி, அறிவு திறன், இவை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கருமூலம் பிறவி தொடராக சிறப்படைந்து கொண்டே வந்து இன்று மிகவும் உயர்ந்த நிலையை எய்தியுள்ளன. அறிவில் முழுமை பெறும் உயர்ந்த உள்நோக்கத்தை கொண்டதே மனித வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நிறைவு செய்ய உடலை நலமாகவும் வளமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதுக்காக இந்த உடல் நலத்தை பேணுவதற்காக தான் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருடைய நோக்கமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, தவ வாழ்க்கை, யோக நிலையில இறைநிலையோட ஒன்றி கலந்து முக்தி அடையணும், அதுக்காக தவம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி தவம் பண்ண பண்ண அவங்களுக்குள்ள ஆற்றல் அதிகமாகி என்ன ஆகுச்சு அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு உடல்ல உள்ள ஆற்றலை சமப்படுத்துறதுக்காக இந்த யோக பயிற்சிகள், யோகாசனம் அப்படிங்கறத உருவாக்குனாங்க. ஆனா எல்லாராலையும் யோகாசனம் அப்படின்றத பண்ண முடியாது அப்படின்றப்போ ஒரு சிலருக்கு அதை வந்து உடற்பயிற்சியா ஒரே இடத்துல இருந்து உட்காந்து உடல் வந்து ஒரே உடல் உழைப்பு சரிசமமா இல்லாதப்போ உடல் இயக்கத்துக்கு தேவையா இருக்கிறதுக்காக ஆற்றலை சமப்படுத்துறதுக்காக உடற்பயிற்சி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இப்போ பெரியவங்க எல்லாரும் வந்து உடற்பயிற்சியில எவ்வளவு நன்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்மளால செய்ய முடியும். ஆனா இதே சின்ன குழந்தைங்க கிட்ட டெய்லி போய் நீ காயக்கல்பம் பண்ணு, உடற்பயிற்சி பண்ணுன்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னோம்னா, அவங்களுக்கு தேவையான ஆற்றல் அவங்களுக்கு அபரிமிதமா கிடைக்கும். அந்த ஆற்றல் சமன்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு விளையாட்டே போதுமானதா இருக்கு. அப்ப அந்த விளையாட்டுலயே அவங்களோட உடல் இயக்கம் எந்த அளவுக்கு பிளெக்சிபிலிட்டியா வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு வலிமையா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறுவர்களுக்கு எல்லாம் விளையாட்டின் மூலமாவே கிடைச்சிருக்கு. அப்ப அந்த விளையாட்டு மூலமாவே எப்படி நாம சில நல்ல பண்புகளை புகுத்தலாம் அப்படிங்கிறதுக்காகவே யோசிச்சு முந்தைய காலத்துல எல்லாம் விளையாட்டு மூலமாவே நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக் கொடுத்தாங்க. அதுல எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா என்னென்ன நன்மை வரும் அப்படின்னு பார்த்தா, நிறைய ஒற்றுமையா இருக்கணும், டீம் ஒர்க், அப்புறம் விட்டு கொடுத்து பழகணும், தோல்வி வந்தா ஏத்துக்கிற மனப்பான்மை அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கத்துக் கொடுக்கறதுக்கு நமக்கு விளையாட்டு அப்படிங்கிறதே வந்து ஒரு ஊடகமா இருந்துச்சு. அப்போ பழங்காலத்துல என்னென்ன விளையாட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பல்லாங்குழி, பரமபதம், நொண்டி அடிக்கிறது. இப்ப நொண்டி அடிக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா தெரப்பி, இப்ப நிறைய பசங்க இப்போ ஸ்லோ லேர்னரா இருக்காங்க. அப்புறம் இந்த மன வளர்ச்சி, ஆர்டிசம் குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு தெரப்பி எடுக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போனா அங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து டைல்ஸ், ரெண்டு ரெண்டு டைல்ஸ் வச்சு ஜம்ப் பண்ண சொல்றாங்க. அது வந்து எதுக்காக அப்படி ஜம்ப் பண்ண சொல்றாங்க, அப்புறம் ஒரு காலால பேலன்ஸ் பண்ணி ஒரு கால தூக்கிக்கிட்டு நம்மளோட நொண்டி ஆட்டத்தை தான் அங்க வந்து தெரப்பியா வச்சு பயிற்சியா கொடுக்குறாங்க. ஏன் அப்படிங்கும் போது அந்த மாதிரி நொண்டி அடிக்கிற போதும் தாண்டும் பொழுதும் நம்மளோட மூளை செல்கள் வந்து ஊக்குவிக்கப்பட்டு அவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைச்சி, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருக்கிறவங்களும் மூளை செல்கள் ஊக்குவிக்கப்பட்டிருந்தனால நார்மலா வந்து மற்ற பசங்களோட வேகத்துக்கு அவங்களால வர முடியும் அப்படிங்கிற பயிற்சி தான். இதைதான் பழங்காலத்துல வந்து நொண்டி அடித்தல் அப்படின்ற மாதிரி பாண்டியாட்டம் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப என்ன மனப்பான்மை வரும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளால எல்லாரையும் மாதிரி சமமா இல்லை இருக்க முடியலன்னாலும் நமக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கான பக்குவப்பட்ட நிலை அந்த விளையாட்டு மூலமா கிடைக்குது. இப்ப பல்லாங்குழி எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பல்லாங்குழி எப்படி எடுப்பாங்கன்னா 1, 2, 3 ஒரு காயினா எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கணிதம் வந்து எளிமையா இந்த விளையாட்டு மூலமாவே கிடைக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த இருக்கிற குழியில இருந்து எடுத்து இல்லாத இடத்துல இருந்து கொடுக்குற ஒன்னு ஒன்னா ஷேர் பண்ணிட்டே வருவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒருத்தவங்க இருக்கிற நிறைய பணம் இருக்கிறவங்க கிட்டே இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு இல்லாத இடத்துக்கு நாம உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்து அந்த பல்லாங்குழி அப்படின்ற விளையாட்டுல சின்ன பசங்களுக்கு தானாகவே வந்துருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா பரமபதம் அப்படின்னா,
பரமபதத்துல என்ன இருக்கும் அப்படி கேட்டோம்னா, ஒரு திடீர்னு நல்லா விளையாடிட்டே இருப்போம், ஏணி வரும், மேல ஏறி போயிடுவோம். அப்புறம் நல்ல உச்ச கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பாம்பு கடிச்சு கீழே வந்துருவோம். இருந்தாலும் திரும்பவும் நம்ம அந்த ஆட்டத்தை வந்து கடைசி நிலைக்கு போனாலும் திரும்பவும் நம்ம அந்த இடத்துக்கு வந்து விளையாடுறதுக்கான விடாமுயற்சி, தோல்வி வந்தாலும் நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிற பக்குவ நிலை அதுல எல்லாம் கிடைக்குது. இப்படி சின்ன பசங்களை வந்து சிறு குழந்தையிலேயே எல்லா விஷயத்தையும் வந்து தாங்கிக்கிறக்கூடிய பக்குவத்தை வளர்க்கறதுக்காகவே இந்த விளையாட்டுகளை எல்லாம் ஏற்படுத்தினாங்க. விளையாட்டு அப்படின்னு இருந்தா ஒரு ரெண்டு டீம் இருக்கும், ரெண்டு பேர் இருப்பாங்க, யாருக்காவது ஒருத்தர் தான் வெற்றி அடைய முடியும். ரெண்டு பேரும் வெற்றி அடைய முடியாது, இல்ல ரெண்டு பேரும் தோல்வி அடைய முடியாது. இந்த விளையாட்டை பத்தி ஒரு நகைச்சுவையா ஒரு விஷயம் சொல்லலாம்னு பார்த்தா, ஃபுட்பால் ஒரு ரெண்டு நாட்டோட வீரர்கள் வந்து ஃபுட்பால் கால்பந்து ஆட்டம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த மன்னருக்கு வந்து ஃபுட்பால்னா என்னன்னு தெரியாது. அவர் என்ன பண்ணுவாரு, இவங்களோட டீம் வந்து இந்த நாட்டு மன்னரோட வீரர்கள் வந்து தோத்துடுறாங்க. உடனே மன்னருக்கு வந்து கோபம் வந்துருது, என்னடா இது ஒரு பாலை வச்சுக்கிட்டு 22 பேர் அதை போட்டி போட்டுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, எங்க அணியில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு பால் கொடுத்து விளையாடுங்க, எல்லாருக்கும் ஈக்குவலா ஒரு பால் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விளையாட்டை பத்தின ஒரு சின்ன நகைச்சுவையா சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி இந்த ஃபுட்பால்ல எல்லாம் ஒரு டீம் ஒர்க்கா பால வந்து தன்னால கோல் போட முடியல அப்படின்னாலும் அடுத்தவங்களுக்கு அந்த பால விட்டு கொடுத்து, யாரு யாரு இந்த கோல் பக்கத்துல இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்து டக்குன்னு அந்த டீமை வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்காக அத்தனை பேரும் டீமா சேர்ந்து ஒரு சமயோஜிதம் அந்த நேரத்துல கரெக்டான டெசிஷன் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஒற்றுமை, டீம் ஒர்க், சகிப்புத்தன்மை, வெற்றி தோல்விகளை சமமா நினைக்கக்கூடிய பாவனை, இது அத்தனையுமே வந்து இந்த விளையாட்டுல இருக்கும். அப்புறம் நம்ம தாயம் விளையாடுவோம். தாயம் விளையாடுறப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஏறி உள்ள போற வரைக்கும் போக போனதுக்கு அப்புறமா அந்த நேரத்துல கூட வெட்டி காய வெளில தூக்கி போட்டுருவாங்க. அப்ப திரும்பவும் தாயம் போட்டு முதல் நிலையிலேருந்து வெளியில வந்தா கூட தோல்வி அடைஞ்சா கூட நமக்கு மீண்டும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து அதே நேரத்தை தொடங்கின இடத்துல இருந்தே திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி விளையாடுற பக்குவம் நம்மளோட ஃபியூச்சருக்கு பெரியவங்களானதுக்கு அப்புறமும் கூட நமக்கு அந்த பக்குவம் கிடைக்கும். அப்புறம் சதுரங்கம் விளையாடுவாங்க. சதுரங்கம் செஸ்ன்னு இப்ப சொல்றோம் இல்லையா, அப்ப வந்து அந்த அந்த அதுல என்ன கிடைக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா, எல்லா காயினையும் வெட்டிட்டா கூட அந்த ராஜாவை வெட்டி வீழ்த்துற வரைக்கும் எந்த ஒரு துணையுமே இல்லாம கூட நம்மளால வந்து அதை இறுதி வரைக்கும் அந்த ஆட்டத்தை நம்ம விளையாடுற போராடக்கூடிய உறுதியான மனம் எல்லாம் இந்த சதுரங்கம் அப்படிங்கிற விளையாட்டுல நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரிதான் நம்மளோட பாரம்பரிய விளையாட்டுகள்னால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, திட்டமிடுதல், விடாமுயற்சி, கட்டுப்பாடு, நட்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு, ஒழுக்கம், ஒற்றுமை, இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து நம்மளால பெற்றோர்களால நீ விட்டு கொடுக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், நல்ல நட்புணர்வா இருக்கணும் வாய் வழியா சொல்லிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு பழக்கப்படுத்த முடியாது. இதே அவங்களே விளையாட விட்டு அவங்களே ஒண்ணு ஒவ்வொரு நண்பர்களோட பழக பழக அந்த குணம் தானா இயல்பாகி பழக்கமாகி ஒவ்வொரு செல்கள்லயும் பதிவாகி அவங்களோட வாழ்க்கை முறையில எல்லா விஷயங்களையும் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரியான விஷயங்கள் தான் அந்த கயிறு தாண்டுதல்னு சொல்லிட்டு ஸ்கிப்பிங் கயிறு விளையாடுவோம். அதுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட உடல்ல உள்ள செல்கள் அத்தனையுமே ஊக்குவிக்கப்படும். அதே மாதிரி பரதநாட்டியம், மகரிஷி வந்து பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு பரதநாட்டியமும் ஆண் குழந்தைகளுக்கு சிலம்பம் அப்படின்னு இது ரெண்டு மட்டும் இருந்தா கூட போதும், ஏன்னா இந்த ரெண்டும் ரெண்டு ரெண்டுத்துலயும் உடல்ல உள்ள அத்தனை செல்களுமே வந்து ஒரே நேரத்துல அவங்க செய்யற முதிரைகள் ஆகட்டும் அவங்க செய்யற உடல் அசைவுகள்னால உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லுமே வந்து ஊக்குவிக்கப்படுதுன்றதுனால மகரிஷி பெண்களுக்கு பரதநாட்டியமும் ஆண் குழந்தைகளுக்கு சிலம்பாட்ட பயிற்சியையும் கற்றுக் கொடுக்க சொல்றாங்க. அப்புறம் அந்த உரியடித்தல் அப்படிங்கிற விஷயம் பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா எத்தனை தடவை ஏறினாலும் திரும்ப திரும்ப வழுக்கி வழுக்கி விழுந்துட்டே இருப்பாங்க, இருந்தாலும் மறுபடியும் நிறைய தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. இப்படி ஏகப்பட்ட இடையூறுகளையும் சவால்களையும் வழுக்கி விழுந்தாலும் திரும்பவும் ஏறணும், திரும்பவும் மேல போய் அதை எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தோடவே செய்வாங்க. இதே மாதிரிதான் வாழ்க்கையும், எத்தனை முறை நம்ம தோல்வி அடைஞ்சாலும் எத்தனை நடுவுல நமக்கு சில சங்கடங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி நாம இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு மேல முன்னேறணும் அப்படிங்கிற விஷயத்த கத்துத்தர விஷயங்கள்லாம் நம்ம விளையாட்டு மூலமாவே இயற்கையோட ஒன்றி நம்மளோட உடல் வலிமைய வளர்த்துக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்தோம். ஆனா இப்போ வந்து இது எது வரைக்கும் நம்ம இந்த விளையாட்டு மூலமாவே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோம்னா,
ஒரு சின்ன வயசுல நமக்கு பதிஞ்ச பழக்கம் வந்து நமக்கு வாழ்நாள் முழுக்க தொடரும். அப்ப இந்த பழக்க வழக்கங்கள், இந்த விளையாட்டுல கிடைக்கிற ஒவ்வொரு பண்புகளும் நம்மளோட செல்கள்ல பழக்க பதிவாகி அதுவே நம்மளோட வாழ்க்கையா மாறும் பொழுது, திரும்பவும் ஒரு வயது தாண்டினதுக்கு அப்புறமா, இளைஞர்களா ஆனதுக்கு அப்புறம் அதே மாதிரி நம்ம விளையாடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுல வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட பொருள் விரயம். மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, அந்த 20 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உள்ள உழைக்கும் திறனுடைய இளைஞர்கள் தான் வந்து சமுதாயத்துக்கு பொருளாதார வளத்தை ஈட்டி தர முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வயசுல உள்ள இளைஞர்கள் ஒரு கூட்டமா உட்காந்து விளையாடும் பொழுது நாட்டோட பொருளாதாரம், அவர்களோட நேரம், அவர்களுடைய ஆற்றல், அவங்களோடது மட்டும் இல்லாம அந்த விளையாட்டை பாக்குறதுக்காக அத்தனை பேரோட நேரமும் செலவாகுது. அப்ப சமுதாயம் மொத்தமா சேர்ந்து ஒரு வாரம் 10 நாள் போய் அவ்வளவு பேர் கூட்டமா அந்த விளையாட்டு நிகழ்ச்சியை பார்க்கும்போது எவ்வளவு பொருளாதாரம் விரயமாகுது. இது அத்தனையும் நல்ல விஷயங்கள்ல நம்ம பயன்படுத்தினோம், அதுக்கு ஆகிற இடம் எவ்வளவு பெரிய இடத்தை எடுத்து கிரவுண்டு செலக்ட் பண்றாங்க, அதுக்கு அதை தூய்மைப்படுத்துறதுக்கு ஒருத்தவங்க, அப்புறம் அந்த இடத்துல உட்காரத்துக்கு டிக்கெட் செலவு, டிக்கெட் வாங்குறதுக்கு, இப்படி தேவையில்லாம அவசியமற்ற தொழில்கள் உருவாக்கி சமுதாயத்துக்கு அந்த பொருளாதாரம் வலிமை அதிகம்னு ஒரு பக்கம் பார்த்தாலும், இது வந்து அவசியமற்ற தொழில்கள் அப்படிங்கிறது, அத்தியாவசியமான தொழில்கள்ல வர்றதே இல்லை. விளையாட்டுங்கிறத பொழுதுபோக்கா போட்டி மனப்பான்மை இல்லாம, ஒரு பரிசு அப்படிங்கிறது வைக்காம, நம்ம உடல் நலத்துக்காக மட்டுமே சின்ன குழந்தைகளுக்கான உடற்பயிற்சி அப்படிங்கிற அளவுல நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த இடத்துலயும் போட்டி பொறாமை பகைமை எதுவுமே வராது. அதுக்காக தான் மகரிஷி வந்து சிறுவர்கள் மட்டும் விளையாண்டு அவங்களோட உடல் வலிமையை உயர்த்திக்கிறதுக்காகவும் நல்ல பண்புகளை வளர்த்துக்கிறதுக்காகவும் மட்டுமே பயன்படுத்தலாம். அதுக்காக தான் மகரிஷி சின்ன பசங்க என்னென்ன விளையாட்டு விளையாண்டலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கவிதைகளை சொல்லியிருக்காங்க. தீரல் தினத்தல் ஒழித்து உடலை உரமாக்கும் சிறுவர்களுக்கு விளையாட்டு என் வகையாம். அவை ஏறல், குதித்தல், வளைதல், நீந்தல், ஓடல், எரிதல், பழுதூக்கல், தாண்டல் என மொழிவோம். மீறலின்றி பல்கோணத்தில் இயக்கி பழகி கொண்டால் உடலை பண்பு, ஒற்றுமை, ஒழுக்கம், பரந்த மனப்பான்மையோடு நல்ல தொழில் திறமை, நினைவாற்றல் பெறுகள் மற்றும் நற்குணங்கள் உண்டாகும் நலம் விளையாட்டில் காண்போம். இந்த விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு சின்ன வயசுலயே உருவாகும் பொழுது நம்மளோட வாழ்க்கையை செம்மையா வாழ்ந்துக்குவோம். இப்ப இதே விஷயம் எப்படி ஒரு தீமையா விளையுது அப்படின்னு கேட்டோம்னா, எப்ப போட்டி மனப்பான்மையா விளையாட்டு வந்துருதோ, எப்ப அது பரிசு காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும் பொழுதே நான் தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற தன்முனைப்பு, அந்த ஸ்டேட்டஸ் வரும்பொழுதுதான் நமக்கு பிரச்சனை ஆகுது. இது ஒரு திரைப்படத்துல கூட ஒரு நல்ல திரைப்படத்துல காட்டியிருந்தாங்க. ஒரு குழந்தையோட அப்பா நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி 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 அந்த குழந்தையால அது முடியாத பட்சத்துல அது தவறான பாதையில போயிட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஏதோ ஒரு தப்பான வழியிலயாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்க மருந்து போட்டு, இது ஒரு கதை தான் இருந்தாலும் நிதர்சனமா நிறைய உண்மையான வாழ்க்கையிலயும் வந்து இந்த மாதிரிதான் நடக்குது. ஒரு தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாம தப்பான வழியில போயிட்டு திரும்பவும் தன்னோட உயிரையே விடுற அளவுக்கு அந்த பரிசு மேல உள்ள மோகம், அந்த முதல் இடம் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்குமே அதோட அந்த போதை, அந்த மயக்கம் வந்து விளையாட்டின் மூலமா வரக்கூடாது. விளையாட்டு வந்து உடல் நலத்துக்காக தான் இருக்கணும். இன்னொரு ஒரு திரைப்படத்துல பார்த்தோம்னா, இந்த விளையாட்டு வீரர்களை எந்த அளவுக்கு ஒரு ஊக்க மருந்து கொடுத்து அவங்களோட உடல் வலிமையை அதிகமாக்கி பரிசு பெற வச்சு, அதே ஊக்க மருந்துனால அவங்களோட பிற்கால வாழ்க்கையே பாத்தீங்கன்னா முதுமையில வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இது வந்து உலகத்துல நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் பெருமைக்காகவும் விளையாடிட்டு அவங்களோட மீதி வாழ்க்கைய தொலைச்சிடுறாங்க. இந்த மாதிரி இல்லாம முன்னாடி பாத்தீங்கன்னா இது எப்படி நடக்கும்னா, முற்காலத்துல வந்து மனிதர்களை ஏலம் விடுவாங்களாம். அது எப்படின்னா, கொத்தடிமையா ஒரு 200 ரூபாய்க்கு இந்த மனிதனை வச்சுக்கோ, உன் வீட்டுல அவனோட உயிர் பிரிகிற வரைக்கும் சாகுற வரைக்கும் அவன் உங்க வீட்டுல அடிமையா இருப்பான். இப்படி மனிதனை வந்து கொத்தடிமையா விலைக்கு வாங்கிட்டு போன காலம் இருந்தது. அதே மாதிரிதான் இப்பவும் சூதாட்டம் அப்படின்ற பேர்ல ஒரு விளையாட்டு வீரரை 5 கோடிக்கு 4 கோடிக்கு ஏலம் எடுத்துட்டு ஏலம் எடுத்துடுறாங்க. அப்ப அதே விளையாட்டு வீரர் 10 கோடி வாங்கிட்டு நான் தோத்து போறேன் அப்படின்ற மாதிரியும் பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து சொல்றப்பதான் பாத்தீங்கன்னா, கிரிக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்துடுறாங்களாம். எத்தனை ரன் எடுத்து நீ தோத்து போகணும், எத்தனை விக்கெட்டா நீ பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து கூட அது ஒரு நாடகம் மாதிரியே நடக்கிற மாதிரி இருக்கு. இது தெரியாம நாம எத்தனை பேர் அந்த கிரிக்கெட் விளையாட்டுக்கு ஆர்வத்தோட போய் உட்காந்து நம்மளோட நேரத்தையும் பணத்தையும் ஆற்றலையும் செலவழிச்சு அங்க உட்காந்துட்டு நம்மளும் ஒரு பொழுதுபோக்குன்னு நினைச்சு விளையாடுறோம். ஆனா அந்த பொழுதுபோக்குக்கு பின்னால எவ்வளவு அரசியல், எவ்வளவு ஒரு நேர விரயம் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன விஷயத்த இவ்வளவு யோசிச்சு மகரிஷி வந்து விளையாட்டு சின்ன வயசுக்காரங்களோட சின்ன குழந்தைகளோட இருக்கட்டும், பெரியவங்களுக்கு வந்தா நாட்டுக்கு நாடு பகை வந்துரும் அப்படிங்கிற விஷயத்த தீர்க்க தரிசனமா அப்படியே சொல்லிட்டு போறாங்க. அதோட விளையாட்டு இளைஞர்களுக்கு அந்த காலத்துல விளையாட்டும் வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, திடீர்னு அந்த காலத்துல போர் வந்துருச்சு அப்படின்னோம்னா ஒரு அந்த டைம்ல போய் உடல வந்து பழக்க முடியாது, கத்தி சண்டை வாள் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கு பழக்கப்படுத்திக்கிறதுக்காக, அந்த பயிற்சிக்காக பழக்கப்படுத்துறதுக்காக விளையாட்டுங்கிற விஷயத்த இளைஞர்களுக்கு வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப எவ்வளவுதான் விளையாட்டு வீரர்கள் வலிமையோட இருந்தா கூட ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா குண்டு வெடிக்கிற காலம், ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல இந்த உலகத்தையே வந்து நாட்டையே வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிற காலம், துப்பாக்கி முனையில இருக்கிற காலத்துல இந்த உடல் வலிமை அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து செல்லுபடி ஆகாது. அப்படி இருக்கிற காலகட்டத்துல நாம வந்து இந்த அளவுக்கு நாம வந்து விளையாட்டுங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நிறைய தீமைகள் தான் வருது. நிறைய தீமைகள் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பொருளாதாரம் தான் வந்து மெயினா நம்மளோட நேர ஆற்றலும் செலவாகுது அப்படிங்கிறதுக்காக தான் மகரிஷி திரும்ப திரும்ப சிறுவர்களுக்கு மட்டும் விளையாட்டு இருக்கட்டும், பெரியவர்கள் விளையாட்டு வேண்டும், பெரியவர்களுக்கு விளையாட்டுங்கிறது வந்து உடற்பயிற்சி மூலமாவே நமக்கு தேவையான ஆற்றலை நாம கொண்டு வந்து உடல் நலனை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயம் வந்து நல்ல வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு, போட்டி மனப்பான்மை இல்லாம ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கிற சமுதாயம் வர்றதுக்கு நாம வந்து பெரியவர்கள் வேற விதமா நம்மளோட ஆற்றலை சமுதாயத்துக்கு நலன் பயக்கக்கூடிய வகையில தான் நம்ம செயல்கள் செய்யணும் அப்படிங்கறது மாதிரியான கருத்துக்கள் நிறைய கொடுத்துருக்குறாங்க. இதன்படி நாம வந்து நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தவம் உடற்பயிற்சி இதை செய்தே நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை சுமூகமாக வைத்துக் கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக மிக சிறப்பான ஒரு சிந்தனை. அதாவது சிறுவர்களுக்கு விளையாட்டு. இந்த